यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण न बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। तुरगवदन तेजो ब्रह्मिताश्चर्यशक्तिः कविकर्मकेन्द्रः सर्वतन्त्रस्वतन्त्रः। जयति गुरुरबाधाम् वेदचूडार्यसंज्ञाम् अनितरजनलभ्याम् लम्भितो रङ्गभर्त्रा। जयति शुभतमाशुभतमानाम् जन्मभूमिर्गुणानाम् स्वर इव परिणामः पुष्कलानाम् कलानाम्। सुरतरुरिव भौमः संश्रितानाम् जनानाम् विमलतर विवेको विष्णुघण्टावतारः। यत्पदाम्भोर्हध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् याहमुनेयम् नमामितम्। वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्वत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। போன வாரத்தில் அளவந்த ஸ்தோத்திரத்தில் தொதங்கிரி முத்திஷ்ய என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அதில் பாதி அளவு தான் பார்த்தோம். மீதிய இன்னைய உபன்யாசத்தில் யதாமதி விண்ணப்பம் செய்கிறேன். தொதங்கிரி முத்திஷ்யதாபிகேனசித் यथा तथा वापि सकृत्कृतोऽञ्जलिः तदैव मुष्णाति अशुभान्यशेषतः। शुभानि पुष्णाति न जाहतु हीयते। இந்த எம்பெருமானுடைய குறித்து ஒரே ஒரு அஞ்சலி சமர்ப்பிச்சா போருமா? அந்த அஞ்சலியும் எப்படின்னா, கதாபி கேனச்சிட்டு எப்பொழுதாவது யாரால்ல, அது மாத்திரம் இல்லை, யதாததாவாபி எப்படியாவது என்பதாக அருளி செய்தார். அதுக்கு தொதங்கிரிக்கு கதாபி கேனச்சிட்டு யதாததாவாபி என்பதற்கு போன வாரத்தில் பொருளை பார்த்தோம். அது தொதங்கிரி உன்னுடைய திருடி தாமர்கள், உன்னுடைய தருடி தாமரர்கள் மீதி மாதிரி மீதி தேவதாந்திரம் மாதிரி இல்லை. அந்த தேவதாந்திரங்கள்லாம் பரிமிதமான பலத்தை கொடுக்க வல்லவை. ஆனால் எம்பெருமானுடைய திருவடியோ சகல பலத்தையும் கொடுக்க வல்லது. ஆகையால் அந்த எம்பெருமானுடைய திருவடி அதை குறித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக சொல்லுகின்றார். புதங்கிரி முத்திஷ்யம் கதாபி கேனச்சித்து யதா ததா வாபி என்பதாக சொன்னார். அந்த அஞ்சலி செய்வதற்கு காலவரையின்மை இல்லை என்பதை சொல்லுகின்றார். ஒரு யாகம் செய்யணும்னாக்க அதுக்கெல்லாம் வசந்த காலத்தில் வசந்த பிராமண அக்னினா ததீதா என்று சொல்லுகிறார். அக்னியாதானம் பண்ணணும் வந்தால் பிராமணனாக இருந்தான்னாக்கா வசந்த காலத்தில் பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கை கூப்பத்துக்கு அப்புறம் ஏதானா ஒரு காலம் இருந்துருக்கா என்று கேட்டோம்னாக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாது கதாபி என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால் இது சில சில விசேஷங்கள் சில சில யுகத்துக்கு இருக்கும், அந்த மாதிரி எதனா இது கலியுகத்தில் மாத்திரம் பண்ணக்கூடியதா என்பதெல்லாம் கேட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, காலநியம் இல்லாததான ஒரு இது. இந்த அஞ்சலிக்கு பந்தம்ன்றது இருக்க இந்த கை கூப்பிடுறதுன்ற ஒரு காரியம், அதுவும் சுலபமான ஒரு செயல். அதுக்கு காலம் எது அப்படின்னா கை கூப்பணும்னு எண்ணம் வந்ததுன்னா அது கை கூப்ப வேண்டியதுதான், அவ்வளவுதானே தவிர எதுக்குமே தேவையில்லாதது என்று சொன்னார். கதாபி கேனச்சித்து என்பதாக சொன்னார். அது கேனச்சித்துன்னு சொன்ன தாத்பரியம், இது சாமானிய தர்மம்,
இப்போ வேதாத்தியனம் பண்றோம். வேதாத்தியனம் பண்றதுன்னா திரைவர்ணிகளுக்கு தான் வேதாத்தியனம் பண்ண முடியும், ஸ்திரீக்கள் அத்தியனம் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இதுவும் யாரோ சில பேர் தான் கை கூப்பிடலாம், சில பேர் கை கூப்பக்கூடாது அப்படின்றது எதனா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கை கூப்பிடுறதுன்றது இது சத்தியவதனம் மாதிரி, பொய் பேசக்கூடாது. எப்பவும் சத்தியமே சத்தியம்பதா தர்மஞ்சரான்னு சொல்லியிருக்கு. இது யாருக்கோ சில பேருக்கு தானே ரொம்ப நாள் மாத்திரம் சத்தியவதனம் பண்ணா போருமா, மீதி ஆண்கள்லாம் மாத்திரம் சத்தியத்தை சொன்னா போருமா, பெண்கள்லாம் அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. இது பொதுப்படையான தர்மங்கள். அந்த பொதுப்படையான தர்மங்கள் எப்படி எல்லாருக்கும் ஏற்பட்டதோ அதே மாதிரி கேணக்குது அந்த நரந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகம் நந்தவரே முதலாக என்பதாக பிரபத்தி யோக்கியம் அதிகாரிகளுக்கு பத்தி சொல்ற. பிரபத்தி அதிகாரிகள் யாரெல்லாம் பிரணகதி பண்றதுக்கு அதிகாரிகள் என்று சொன்னான், அந்தணர்லேருந்து ஆரம்பித்து அந்தணர் அந்தியர் எல்லையில் அந்த ஜாத்தியில இழிந்த ஜாத்திகளாக இருந்தவராக இருந்தாலும் கூட நொந்தவரே முதலாக என்பதாக சொல்லுகின்ற தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு அந்த இயலாமையே முதலாக வைத்து கொண்டு இருப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்வதற்கு அதிகாரிகள் என்பதை ஸ்பஷ்டமாக சுவாமி தேசிகன் அருளி செய்தார். அதே ரீதியில ஏனச்சித்து என்பதற்கு அர்த்தம் சொன்னார். ஆகையால யாராக இருந்தாலும் எல்லாரும் அந்த வந்து பிரம்மாவிலேருந்து கடைசி வரைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கிற எல்லாம் ஒரு புழு பூச்சி வரைக்கும் எல்லாரும் இந்த அஞ்சலி செய்யறதுக்கு அதிகாரிகள் என்பதாக சொன்னார். யதா ததா வாபி என்பதாகவும் சொன்னார். இது அஞ்சலியை செய்யறோம், அது செய்யச்சே எப்படி செய்யறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அடிக்குமா மானசிக்குமா என்பதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதாவது உடம்பளவுல சொல்றது, மனசளவுல சொல்றது, மொத்தமா தெரிஞ்சுண்டு சொல்றது, இப்படி எல்லாம் ஏதோ இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆகையால இது எப்படியானா அவ அஞ்சலின்றத ஒண்ணு பண்ணிட்டாள்னாக்கா இவர் கை கூப்பிட்டாள்னாக்கா போருமா, அந்த கை கூப்பிட்டையும் கைய தூக்க முடியலையே என்ன பண்றது, ஒரு கையால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது அந்த மனசு இருக்க அந்த கை கூப்பிடுறதுன்ற ஒரு மனசு இருந்தாலே போருமா. படுத்த படுக்கையா படுத்துட்டு இருக்கா, ரெண்டு கையும் சுவாதீனம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு, அவளும் அவர் அஞ்சலி பண்ணணும்னு நினைக்கிறான்னா மனசளவுல யாச்சனை பண்ண அஞ்சலி பண்ணாலும் போறோம். ரெண்டு கையும் மேல தூக்கி தலைக்கு மேல தூக்கி கை கூப்பணும்னு சொல்லிருக்கு. அந்த தலைக்கு மேல தூக்கி கை கூப்பிப்போம், கை கூப்பிடுறதுக்கு இவாள் கை போல என்ன பண்றதுன்னா பரவாயில்ல, உன்னால என்ன முடியறதோ அப்படி கை கூப்பிடுறது என்பதாக எல்லாம் சொல்லியிருக்கு. யதார்த்தி சகத்கிருதாஞ்சலிகின்னு வேற சொல்லியிருக்கார். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், யதார்த்ததா வாக்கு இது எப்படியாவதுன்னு வரைச்சே பிரதானமான பட்சம் கிரமமா ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி தூக்கி கூப்பிடுறது தான் அஞ்சலின்றது. இப்போ யதார்த்ததா வாப்பின்னு சொல்லியிருக்கு, எப்படியானா ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு, முடியாத பட்சத்துலன்னு அர்த்தம் யதார்த்ததா வாப்பின்னு. முடியச்சே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றது. அதில் சாஸ்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க ஒத்த கையால வணக்கத்தை தெரிவிக்கிறதுன்றது அது ரொம்ப ரொம்ப தப்பா. ஏகேன பாணினா எஸ்து பிரணமே புருஷோத்தமம் நியாயஸ்தஸ்ய கரச்சேதகம் இது வேதவிதோ விதுகு என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகேன பாணினா எஸ்து பிரணமேத்து ஒரு கையால யார் எம்பெருமான அஞ்சலி செய்கிறாளோ பிரணாமம் செய்கிறாளோ அப்படி பண்ணான்னாக்கா நியாயா தசை கரச்சேதா இது வேதகா, அவன் கையை வெட்டுறது நியாயமானது தான் என்பதாக சொல்லியிருக்கு. இந்த சல்யூட் அடிக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப தப்பு. ஒரு வந்தவன்னா ஒரு கையால் போய் பிரணாமத்தை அதுவும் எம்பெருமான் விஷயத்தில் போய் அந்த பிரணாமத்தை தெரிவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால இது யதார்த்ததா வாப்பின்னு சொல்லச்சு ஒரு கையால கூட சமர்ப்பிச்சாக்கா அஞ்சலி சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு கையால கூட சமர்ப்பிக்கலன்னா ஒரு கையே இல்லாதவனா இருந்தான்னாக்கா அந்த ஒரு கைய மனசளவுல வச்சுட்டு அந்த ஹிரதயத்துல கூப்பணுமே தவிர அதுக்கு அவளுக்கு தானே தவிர யதார்த்ததா வாப்பின்னு சொல்லிட்டு இது ரெண்டு கையும் நல்லா இருந்துட்டு இருக்கவா ரெண்டும் சக்தியாகவும் இருந்துட்டு இருக்கவா அது ரொம்ப அந்த ரெண்டு கையும் இயங்கும் நிலையில இருக்கிறவா இப்படி ஒரு கையால பிரணாமம் பண்றதுன்றது ரொம்ப தப்பு சொல்லுகிறார்.
அது சகத்கிருதா அஞ்சலிஹி என்பதாக பார்க்கிறோம். அந்த சகத்கிருதா நித்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி அந்த அஞ்சலியை பண்ணா போறோம். எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி அந்த அஞ்சலியை பண்ணா போறோம் என்பதை சொல்லி பார்த்தோம். நாம சகத்கிருதாஞ்சலிஹி என்பதாக இது சகத்கிருத சாஸ்திரார்த்தா. சாஸ்திரம்லாம் என்னன்னாக்க, ஒரு வாட்டி சொன்னாக்க ஒரு வாட்டி செஞ்சாலே அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இதே ஒரே ஒரு வாட்டி அஞ்சலி சமர்ப்பிச்சோம்னாக்கா அது உடனே பலன் கொடுக்கும் என்பது அர்த்தம். ஆனா இந்த சகத்கிருத சாஸ்திரார்த்தகான்றதுக்கு அபவாதமாக சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஒரு வாட்டி பண்ணா போறன்றது குறைச்சு சிலது நிச்சயமாக செய்ய வேண்டியதுன்றதும் சிலதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த நிச்சயமாக செய்யறதுன்னு வரைச்சே நிச்சயமாக செஞ்சாதான் அதுக்கு பலன் வரும். இதுக்கு அபவாதமாக இதுக்கு என்ன பண்ணும், பக்தியோகத்துக்கு தான் சொல்லச்சு ஆவர்த்தி சகத்கிருத உபதேசாத்து ஆ பிரயாணாத்து என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதாக இருந்துருக்கு. ஆவர்த்தி அசக்கிருத்து உபதேசாத் அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்கு. அதில் ஒரு வாட்டி மாத்திரம் இல்லை, பலமுறை திருப்பி திருப்பி செய்ய வேண்டியது பக்தி யோகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே முறை செய்தால் போறும் என்பதற்கு சகத்கிருதாஞ்சலிகி என்பதை சொன்னார். இதில் அஞ்சலிகி அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த அஞ்சலி அப்படின்றது என்னது அப்படின்னா, ரெண்டு கையும் கூப்பிட்றது தான் அஞ்சலி. அந்த ரெண்டு கையும் கூப்பிட்றது, அந்த ரெண்டு கையும் எப்படி பார்த்தாக்க, அது மார்புக்கு நேரம் வச்சுட்டு கூப்பிட்றது, முகத்துக்கு நேரம் வச்சுட்டு கூப்பிட்றது, தலைக்கு நேரம் வச்சுட்டு கூப்பிட்றது, இப்படியெல்லாம் பலவிதமாக அஞ்சலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அஞ்சலிகளில் என்னென்ன, இது எப்படிப்பட்டது அப்படின்னா, நமஸ்காரம் சொல்லும்பொழுது பலவிதமான நமஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தண்டவத் பிரணாமம், சாஷ்டாங்க பிரணாமம், பஞ்சாங்க பிரணாமம், பிரஹ்வாங்க பிரணாமம், மஸ்திஷ்காஞ்சலி, சம்புட்டாஞ்சலி, ஹிருதயாஞ்சலி என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தண்டவத் பிரணாமம். ஒரு கும்பாசி அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுது, அஷ்டாங்கம் எட்டு அங்கங்களும் பூமியில படும்படியாக பண்றது. அப்புறமா சில பேருக்கு அஞ்சு அங்கங்கள் படும்படியாக அந்த எம்பெருமான பிரணாமம் பண்றது, அது பஞ்சாங்க பிரணாமம். பிரஹ்வாங்கம் வணக்கத்தோட இருக்கிறது, தலைக்கு மேல கையை கூப்பிண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் சம்புட்டாஞ்சலி, ரெண்டு கையும் முகத்துக்கு நேரம் கை கூப்பிக்கிறது. ஹிருதயாஞ்சலி, மார்ல கையை வச்சுட்டு மாருக்கு நேரம் வச்சுட்டு அஞ்சலி பண்றது. இப்படி எல்லாம் எத்தனையோ விதமாக இந்த அஞ்சலி அஞ்சலின்றது சொல்லப்படுகின்றன. அதுல இந்த அஞ்சலிக்கு அவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. இந்த அஞ்சலி என்ன பண்ணும் அப்படின்றத முன்ன பார்க்கணும். அஞ்சலின்றது இருக்க, இது கை கூப்பிட்டோமானாக்க இது ஒரு முத்ரை, இது ஒரு செயல். அது எப்படிப்பட்டதாக அஞ்சலி அப்படின்னா, அஞ்சலி பரமா முத்ரா என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சலி உத்கிருஷ்டமான ஒரு முத்ரை. இந்த முத்ரை க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை சீக்கிரமாக பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. ஏஷா முத்ரா சமாட்சியாதா திவ்யாச்ச சிரசோர்ப்பா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய முத்ரைன்றது விஷ்ணு தர்மத்தை வச்சு இந்த அஞ்சலி முத்ரைன்றது அந்த கைகூப்பதுன்ற சின்னம் இருந்துருக்கு. திவ்யாச்ச சிரசோர்ப்ப இது எல்லாத்துக்காட்டிலும் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கையை கூப்பிட்டுமானா போறோம், அந்த தேவதையினுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தை உடனே பெறக்கூடிய, அதாவது சீக்கிரத்துல பிறவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு முத்ரை என்று சொல்லுகின்றார். சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதி ரட்சதே பகவான் விஷ்ணு. விஷ்ணு பக்தான் பக்தான் ஆத்மசரீரவது என்பதை பற்றி இந்த ஸ்லோகத்தை பற்றி போன உபன்யாசத்திலே பார்த்தோம். இப்படி இருந்துருக்கு அந்த அஞ்சலியானது. இந்த அஞ்சலி என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அது சுவாமி அஞ்சலி வைபவத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். அது இதே ஸ்லோகத்துக்கே அர்த்தம் செய்கிறார். அது வியாக்கியான ரூபமாக அமைந்திருக்கிறது. இது ததா ஏவ அப்படின்னார். ஒரு சிலது அது கால விசேஷத்துலதான் கொடுக்கும். துர்காதி யாகம் பண்ணமானாக்கா இந்த தேகத்தோட சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாது. இந்த சொர்க்கம் இந்த தேகம் முடிஞ்ச பிறகுதான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். ஆகையால அப்போதான் அதனுடைய பலன்றது வரும். அஞ்சலி பண்ணமானாக்கா உடனே அதுக்கு உண்டான பலன் ஏற்பட்டு போயிடும்.
அந்த கட்டத்திலேயே ஏற்பட்டுவிடும் என்பதாக சொல்லுகின்றார். ததா ஏவ என்பதாக சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். அதில் திருவேங்கடமுடையான தயாதேவி ராமனாக அவதரிப்பிக்கிறாளாம். அந்த ராமனாக அவதரிப்பதற்கு காரணம் என்ன என்பதை அருளி செய்கின்றார். கிருபை கிருத ஜகத்பிதே கிருபண ஜந்து சிந்தாஹமணோ ரமாஹ சஹசரம் க்ஷிதௌ ரகுதுரீண யந்த்யாஸ்தயா வியபஜ்யத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பஹுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா. ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு காரணம். அந்த தயாதேவி அந்த சீனிவாசன ராமனாக அவதாரம் அவதரித்ததற்கு காரணம் என்னன்னா, அந்த சேதுபந்தனம் பண்ணுவதற்காக தான் அவதாரம் பண்ண வச்சாடம். அப்படி என்ன விசேஷம்? தாமர் சேதுபந்தனம் பண்ணார். அந்த சேது கட்டினத்தினால எல்லா குரங்கு கூட்டத்தோடையும் நடந்து அந்த லங்கையை போய் அடைந்து ராவணம் பண்ணி சீத்தையை அழைச்சிட்டு வந்துட்டு திரும்பி வரிசையை கூட சேத்துல நடந்து வரல, யாரும் நடக்கல. ஒரே ஒரு வாட்டி போனது தானே தவிர அப்படி அப்படி போக்குவரத்து நிச்சயம் நடந்துட்டு இருக்கிறதா ஒன்றும் இதில் இல்லை. அந்த சேது பந்தனம் பண்ணியிருக்க ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்து சேது பந்தனம், அது போனது மாத்திரம்தான். திரும்பி வரிசையை புஷ்பக விமானத்தில் குறைஞ்சு கொண்டு புஷ்பக விமானத்தில் ஏற்றின்னு வந்துட்டே ராமர். ஆகையால யாருமே இல்லை, ஒரு வாட்டி போனது. அந்த சேதுவை கட்டினத்துக்காக தான் இது ராமாவதாரம். அந்த கட்டுறதுக்காக தான் ராமாவதாரம் எடுக்க வைக்கிறோம். அப்போ அந்த சேது கட்டினத்துக்கு அந்த சேதுவனுடைய பெருமை என்ன அப்படின்றத சொல்றார் அவர். கிருத ஜெகத் லோகத்துக்கு ஹிதம் பண்ணுவதற்காகவே அந்த தயாதேவி சீனிவாசனை ராமராக அவதாரம் பண்ணார். கிருபணஜந்து சிந்தாமணு ரமா சகசரன் க்ஷிதோ ரகுதுரீன யந்த்யாத்வயா வியபஜ்யத சரித்பதி. இந்த சமுத்திரமானது அணை கட்டி பிரிக்கப்பட்டது. அந்த சரி அந்த அணையினால என்ன பண்றதுன்னா, சக்கரதவேக்ஷணா தக்ஷணாத்து அந்த சேத்து பார்த்தா போருமா, சக்கரதவேக்ஷணாத்து ஒரு வாட்டி பார்த்தா போருமா, எப்ப பார்த்தாலும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சேத்துக்கு போய் சேத்துக்கரையில போய் அந்த சமுத்திரத்தில் போய் சேத்து இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்றது அந்த சேத்துவை பார்த்தா போருவான், அந்த சரி பத்தியே பார்த்தா போருமா. சக்கிருதவேக்ஷணாத்து அது சக்கிருதவேக்ஷணாத் ஒரு வாட்டி, அது மாத்திரம் இல்லை தக்ஷணாத்து அந்த சேவிச்ச அந்த சேத்துவை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே ஒரு பெரிய பலன் ஏற்படுறது. பிரகிருஷ்ட பகுபாதக மகேதுனா சேதுனா. எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களாக நாம் முட்டை மூட்டையாக கட்டி வச்சிருந்த பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த சேத்துக்கு இருந்துருக்கு. அதுவும் ஒரே ஒரு வாட்டி அந்த சேத்துவை பார்த்தா போகிறோம். அந்த பார்த்துட்டு அது எப்பயோ ஒரு வாட்டி அது அப்புறமா அப்படின்றது இல்லை, தக்ஷணாத்து உத்தர க்ஷணத்தில் நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால தான் பெரியவாள்லாம் மரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வரையா அப்படின்னு சொல்லுவா. சேத்து ஸ்நானம் இந்த மரநியாசன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, பூர்வாகங்கள் அதாவது இதுக்கு முன்ன சஞ்சிதமாக இருந்துருக்கிற பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்க வல்லது இந்த மரநியாசன்றது. ஆகையால இந்த பாப்பங்கள்லாம் போனோம். ஆனால் சிஷ்ய பாப்பம் குரு ரப்பின்னு சொல்லியிருக்கு. சிஷ்யாளுடைய பாப்பத்தை ஆச்சாரியால் பாவம் அவா ஏத்துக்கிறா பாவம். இவா பண்ணுற பாப்பம்லாம் சிஷ்ய பாப்பம்லாம் ஆச்சாரியாளுக்கு போய் சேர்றது. அது லோகத்தில் பிரஜைகள் பண்ணுற பாப்பம்லாம் ராஜாவை போய் சேர்றது. அந்த மாதிரி பாப்பம் குரு ரப்பின்னு சொல்லி சொல்லிருக்கு. ஆகையால இவா பண்ணிருக்க பாப்பம்லாம் போகிறதுக்கு இது பண்ணுறதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ணுவான்னா, பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன போய் சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சேத்து ஸ்நானம் பண்ணிட்டா பாப்பம் நிவிருத்தி ஏற்படுறது, ஆச்சாரிய கட்டாட்ச சித்தின்றது ஏற்படுறதுக்கு, ஆச்சாரிய கட்டாட்ச சித்திக்கு பிரதிபந்தகமாக இருந்துட்டு இருக்கிற
பாபங்கள்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதாக அந்த பாபம் நிவிருத்தி ஏற்படணும். ரெண்டு பேருக்கு இல்லை, ராமாவதார காலத்துல இருந்தவாளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஏற்படணும்ங்கிறதுக்காக இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மனப்பான்மையோடு தான் தயாதேவி இந்த சீனிவாசனை ராமனாக அவதாரம் பண்ண வச்சு அந்த சேது பந்தனத்தை பண்ணி வச்சார்னு சுவாமி தேசி தயாசதகத்தில் அழகாக சாதிக்கின்றார். இதற்கு இந்த ஆளவந்த ஸ்தோத்திரம்தான். என்ன சகிருத்கிருதாஞ்சலிஹி என்பதாக சொல்லியிருக்க, அங்கேயும் சக்கரத்து ஆக ஒரே ஒரு வாட்டி அந்த போறோம், சக்கரதவே கணாது என்பதாக அங்க சுவாமி சாச்சிருக்க. அது மாத்திரம் இல்ல, உடனே போயிடுறதுன்றதுக்கு தட்சணாத்துன்னு அங்க சொன்னார், இங்கேயும் ததைவ அப்பவே என்பதாக சொல்லுகின்றார். முஷ்ணாதி அசுபானி, அசுபங்கள் எல்லாவற்றையும் நாசம் செய்யும் என்று அருளி செய்தார். இது அஞ்சலிக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருந்திருக்கான், எல்லா அசுபங்களையும் போக்கடிக்கக்கூடியது என்று சொன்னார். இதுல முஷ்ணாதி அப்படின்னு சொல்லி சொன்னார், முஷ்ணாத்தின்னாக்க அசுபங்கள்ல போக்கடிக்கக்கூடியது என்பதாக போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இது எது அசுபம், எந்த அசுபத்தை இந்த அஞ்சலி போக்கடிக்கிறதுன்னு பார்க்கணும். இது நாம் எல்லாரும் இந்த சம்சாரிகளாக நாம் இருந்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ நாளா எத்தனையோ ஜென்மமாக இந்த சம்சாரத்துல வழண்டு கொண்டு இருந்துட்டு இருக்கோம். நாம் இப்படிப்பட்டவா நமக்கு ஏதோ ஒரு சுகிருத விசேஷத்தினால இந்த அஞ்சலி பண்ணும்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. எம்பெருமானை குறித்து அஞ்சலி செய்யறது, இப்படி எம்பெருமானை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கிற நம்மளுடைய எல்லாம் சாம்சாரிகமாக இருந்திருக்கிற புண்ணியபாப ரூபங்களான புண்ணிய பாபங்கள்லாம் ஒரு விலங்கு, அந்த விலங்குகளை போக்கடிக்க வல்லதாக இருந்திருக்கிறது இந்த அஞ்சலி என்பதாக சொல்லுகின்றார். தமர்கள் கூட்ட வல்வினையை நாகம் செய்யும் சதுர்மூர்த்தி, தமர்கள் ஆழி சங்கு வில் தண்டு ஆதி பல்வடையன், குமரன் குல ஐங்கனை வேள் தாதை கோதில் அடியாரதம், தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமியேற்கே. நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே அருளி செய்கின்றார், தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்து நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை சார்ந்து இருந்தால் போருமா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களோட சேர்ந்து இருந்தாலே விசேஷம் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த சமூகத்துல இல்லாமல் போனா கூட, சேர்ந்து இல்லாட்டா கூட, அவளை சார்ந்து இருந்தமானாக்க அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் ஒவ்வொருவரது பாபங்களையும் போக்கடிக்கூடியதாக இருந்தது. எம்பெருமான் போக்கடிக்கிறாராம். அவள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம், இவாள்லாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தனை பார்த்து இவன் என்னை சேர்ந்தவன் மதியன் என்று சொல்லிட்டா போருமா. இந்த சுமதியன் வார்த்தையை சொன்ன உடனேயே பெருமாள் அவனுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறார் என்றாக சொல்றார். எம்பெருமான் சுவாமியாக இருந்திருக்கான், அந்த சுவாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறான். யாருடைய பாபங்கள் எல்லாம் என்ன, அந்த எம்பெருமானிடத்துல ஆசிரயிச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்றவாளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறான்னு சொன்னா சரி, அது ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம். அதோட மாத்திரம் இல்லையா, அப்படி கைங்கரியம் பண்ணுகிறவர்களை அண்டி இருக்கின்றவர்களுடைய பாப்பங்களையும் போக்கடிக்கிறார்னா, அண்டி இருக்கிறவா எத்தனை பேர், ஒத்து பேர ஒத்தரா ரெண்டு பேரா எத்தனையோ கூட்டம் கூட்டமா இருந்துருக்க அப்படின்னா, எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளவு பாபங்கள் இருந்தாலும் அத்தனை பேருடைய அவ்வளவு பாபங்களையும் போக்கடிக்கின்றான் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றார். தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி. சரி, இது என்னத்துக்காக, இது பார்த்த உடனே அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்களம் அவர் சுவாமியாக இருந்துருக்க,
அவர் எப்படி இருந்துருக்காருன்னா, அமர்கள் ஆழி சங்கு வாழ்வில் தண்டு ஆதிப்பல்வடையான், பஞ்சாயுதங்களை தரிச்சுட்டு இருந்துருக்காராம். அந்த அந்த அது மாத்திரம் இல்லை, இந்த அஞ்சாயுதம் இல்லை, எத்தனையோ திவ்யாயுதங்கள்லாம் இருந்துருக்கு, அத்தனையும் இருந்துருக்கா. அதோட மாத்திரம் இல்லை, குமாரன் நித்திய யுவாவாக யுவனத்தோடு எழுந்துள்ள இருந்திருக்கவன் எம்பெருமான், அவனுடைய கோலம் பார்க்கணும் ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஆகையால ஐங்கனை வேள்தாதை கோதில் அடியாரதம், இந்த காமனுக்கு ஐந்து பானங்கள், அதாவது அஞ்சு விதமான புஷ்பங்கள், அந்த ஐந்து புஷ்பங்களும் மன்மதனுக்கு பானங்கள். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த இந்த எம்பெருமானுக்கு பஞ்சாயுதங்களை வச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, பாபங்கள்லாம் போக்கடிக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். போகுதியில் அடியாரதம் தமர்கள் தமர்கள் தமர்கள்லாம், தோஷமே இல்லாதவர்களாக இருந்திருக்கிற அடியார்கள், அந்த அடியார்கள்லாம் இருக்கிற அவள் சொல்லிக்கிறா இவெல்லாம் என்ன சேர்ந்தவர்னு சொல்லிக்கிறா, அவள் சொல்லிக்கிறா இவா என்ன சேர்ந்தவர்னு சொல்லிக்கிறா, அவா சொல்லிக்கிறா என்ன சேர்ந்தவர்னு. அப்படி சொன்னா தாசர்களுக்கு, தாசர்களாக அடியார்களாக இருந்திருக்கிற அவருக்கு அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறது இருக்க, அது எப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட அந்த சாமர்த்தியம் என்னிடத்திலே நேர வேணும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார். இங்க இந்த பாசுரத்தை சொல்லச்சேயே நமக்கு தோன்றது, இது அமுதனை சேவிக்கணும், இப்படியே ரூபமாக எழுந்தருளி இருக்கிறது, அமுதனை சேவிக்கணும். அமுதன் சைத்திரோத்சவத்தில் சித்திர பிரம்மோத்சவத்தில் திருத்தேரில் எழுந்துருள் குழந்தையில் இந்த திருத்தேரில் எழுந்துருளுவது இருந்துருக்க, அது அத்தியாச்சரியமான சேவை, அதை சேவிக்கணும். அது திருத்தேர்ல எழுந்தருளின பிறகு தேர்ல சேவிக்கிறதுன்றது அது வேற விஷயம். அது ரதஸ்தம் கேசவன் திருஷ்டம் பிரம்மஹத்யாம் விபோகத்தின்னு தேர்ல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவித்தமானாக்க, நம்மளுடைய பிரம்மஹத்தி பர்யந்தமாக இருந்திருக்கிற பாப்பங்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் தொலைந்து போய்விடும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதன் பிரகாரம் திருத்தேர்ல எழுந்தருளை சேவிச்சோம்னா அந்த திருத்தேருக்கே ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்கு. திருமங்கி ஆழ்வாரையாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தேர் ஆச்சரியமாக இருந்துருக்கு. அது போட்டோம், அந்த தேர்ல எழுந்தருளச்சு அந்த தேருக்கு எழுந்தருளறத சேவிக்கணும். ரொம்ப கம்பீரமா இருந்துருக்கும், என்ன ஆச்சரியம், பஞ்சாயுதங்களையும் சமர்ப்பிச்சுண்டு உபய நாச்சிமாரோட அந்த கிரீட்டத்தையும் சமர்ப்பிச்சுண்டு அந்த தேருக்கு எழுந்துருள்வர், அதை சேவிக்கணும். அது பார்த்த உடனே எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு கேட்டா, அமர்கள் ஆழி சங்கு வாழ்வில் தண்டு ஆதி பல்வடையான், இப்படி பஞ்சாயுதங்களோட சேவை சாய்க்கிற பெருமாள் தான், அஞ்சு ஆயுதங்களோடையும் சேவை சாய்க்கிற, சங்கம் சக்கரம் கதை வில்லு கட்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆயுதங்களோட கூட சாரங்கத்தையும் சமர்ப்பிச்சுண்டு சாரங்க பாணியாக பெருமாள் என்ற, அது ஒண்ணு. அதோடு மாத்திரமில்லை, குமரன் அதை தான் சொல்றார், அவர் யௌவனத்தோட நிச்சய யுவாவாக எழுந்தருள் இருக்கிறார். இந்த அப்பா அந்த பஞ்சாயுதத்தை தரிச்சுட்டு இருந்துருக்கிற சேவசாயிகள் அமுதனை சேவிக்கணும், அது காண கண்கொள்ளா காட்சி, அது நித்திய யௌவனத்தோடு எழுந்தருள் இருக்க, யுவாவா சேவசாய்க்கிறார், விருத்தனா சேவசாய்க்கல அந்த இடத்துல. அப்போ அந்த எம்பெருமான அமுதனுடைய அழகுல பெரியவாள்லாம் ஈடுபட்டவர்கள், அடியனுடைய திருத்தகப்பனார் எத்தனையோ நாள் அமுதனுக்கு கேரியம் பண்ணிருக்க, எப்பவும் அதையே சொல்லிட்டு இருப்ப, அந்த அமுதனை சேவிக்கணும்டா, அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்டா, வேற ஒன்றும் வேண்டான்டா அப்படின்னு சாய்ப்பேன். அந்த மாதிரி அந்த அமுதன் அமுதன்னு அதை சேவிச்சவாளுக்கு தான் அந்த அமுதனுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமே தவிர, சாதாரணமா இது வார்த்தையினால சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இந்த பாசுரமே அமுதனுக்காக ஏற்பட்டது, அதுவும் பஞ்சாயுதத்தை சமர்ப்பிச்சென்று எழுந்தருளுகிற அமுதனுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா அதுல ஒன்றும் தவறானது எதுவும் இல்லை என்று சொல்லணும்.
தமர்கள் கூட்டவல் வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி முஷ்ணாதி அசுபானி என்பதாக ஒரு கை கூப்பிட்டாள்னாக்கா அவளுடைய அவளை மாத்திரமில்ல அவளை சேர்ந்தவாளுடைய எல்லா எத்தனை பாப்பங்கள் இருக்கோ அத்தனை பாப்பங்களையும் சதைவ முஷ்ணாதி அசுபானி முஷ்ணாதி அசுபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது. எது சுபம் எது அசுபம் இதுவே நமக்கு தெரியல. எதெல்லாம் சுபம் சொல்றது எது அசுபம் சொல்றது என்று ஒரு கேள்வி வருது. ஏதோ கல்யாணம்லாம் சுபம் மீதி எல்லாம் அசுபம் இப்படி சொல்லலாமா என்று கேட்டா அதுக்கு அசுபங்கள் எவை என்பதை சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தில் செய்திருக்கிறார். அசுபங்கள் என்பது எவை என்றால் அதாவது பிம்பத்தனை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிறவை அசுபங்கள். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது சுபம், இதுதான் முக்கியமான விஷயம், வேற எதுவும் இல்லை. நம்மளுடைய அசுபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். அந்த பகவத் பிராப்திக்கு பகவத் கைங்கரியத்திற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியது. அந்த பிராப்தி விரோதியான கர்மாக்கள் தான் அசுபங்கள். அந்த அசுபங்கள் எல்லாவற்றையும் அஞ்சலி போக்கடித்து விடும் என்று சொல்லுகின்றார். அஞ்சலி போக்கடித்து விடுமா என்று சொன்னா இந்த அஞ்சலிக்குன்னு ஒரு தனித்தனி விசேஷம் இருந்துருக்கு. கை கூப்பினா போக்கடிச்சிருமா. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சிய சுவாமி எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றார். இங்க இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லிச்சு பெருமாள் ராமன் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கிறார். சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு இருக்கச்சு பன்னெண்டு உனக்கு எதிரியே நான் போக்கடிக்கிறேன், என்னுடைய எதிரிய அழிப்பதற்கு நீ சகாயம் பண்ணு சுக்ரீவனிடத்துல ராமர் சொன்னார். தாம் பண்ண பிரதிஜையை என்ன பண்ணிடுறார், சுக்ரீவனுக்கு சத்ருவாக இருந்துருக்கிற வாலிய வதம் பண்ணிடுறார். தாம் பண்ண பிரதிஜையை நிறைவேற்றியாச்சு, சுக்ரீவன் பண்ண பிரதிஜையை பண்ணணும். சுக்ரீவன் என்ன பண்ணா, சுக்ரீவன் சொன்னது ராமருக்கு எதிரியாக இருந்திருக்கிற ராவணனை அழித்து சீதையை மீண்டும் ராமனுடன் சேர்த்து வைக்கணும் இந்த காரியம் அத்த பண்றதுக்காக. சரி அப்போ வருஷா காலம் வந்துட்டு இந்த வருஷா காலம் 2 மாசமும் நீ போய் கிஷ்கிந்தையில இருந்து நான் மல்யவானில் இருந்துருக்கேன், நான் நாட்டுள்ள வர முடியாது, நான் காட்டுள்ளதான் இருக்கணும், இந்த 2 மாசம் கழிச்சு வான்னு சொல்லி அனுப்பிச்ச. 2 மாசம் ஆச்சு வரல, வராதனால ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தினால இவர் என்ன பண்ணார், லக்ஷ்மண் இடத்துல சொல்றார், பா லக்ஷ்மணா நீ போய் அவன்கிட்ட சொல்லி சுக்ரீவனாப்பா இப்படி வருஷா காலம் முடிஞ்சும் இன்னும் வராத இருந்துருக்கானேன்னு சொன்ன. அப்ப லக்ஷ்மணர் சொல்றார், லக்ஷ்மணர்ன்ற ராமர் சொல்லச்சு பொடுஞ்சற்களை சொல்லாத, சாமான்யமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன. சாமோபகிட்டையா வாச்சா ரூட்சாணி பரிவர்ஜயன்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி சுக்ரீவன் ஏன்பா இப்படி எல்லாம் வராத இருந்துருக்க, நாளாயிடுத்த வரவானாமா இல்லை நமக்கு உபகாரம் பண்ணவானாமான்னு போய் கூட்டுண்டு வா, அவனை ஒன்றும் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனால் லக்ஷ்மணர் அவர் போகச்சேயே தும் தும்னு போறார். அவர் போறதோட மாத்திரம் இல்லை அங்கே போகச்சேயே அப்படி பாத்தி கண்ணுலயே அப்படியே அவர் லக்ஷ்மணருடைய கோபம் தெரியுறது. அவர் நடையிலையும் கண்ணிலையும் கோபம் தெரியுறது. பார்க்குற குரங்குகள் எல்லாம் முதலிகள் எல்லாரும் பயந்து போய் சொல்றா என்ன பண்றதுன்னு சொல்ல, அதோட மாத்திரம் இல்லாத வேற ஒரு வார்த்தையும் போய் சொல்றேன், நக்க சங்குச்சித ஸ்பந்தாக ஏன வாலி ஹதப்புரா சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பதமன்வகாக போய் சொல்லுங்கோ அந்த சுக்ரீவன் கிட்டன்றார். என்ன சொல்றாருன்னா, வாலி போன வழி இன்னும் மூடி இல்ல, அது இன்னும் திறந்தே தான் இருந்துட்டு இருக்கு. நீ எப்படி பிரதிஜை பண்ணையோ பிரதிஜை பண்ண பிரகாரம் காரியத்தை செஞ்சு கொடு, இல்லைன்னா வாலி போறதுக்கு பார்க்காத நீ என்பதாக சொல்ற. இத கேட்ட உடனே எல்லாம் பாய்ந்து அடிச்சுட்டு குரங்குகள் எல்லாம் போய் சுக்ரீவனிடத்துல போய் சொல்றது வந்துருக்கு, அவரை என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஆகையால அவருக்கு அவருடைய கோபத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. அப்போ சுக்ரீவனும் பயந்து போயிட்டான். என்ன சுக்ரீவன் ரொம்ப அந்த புறத்துல
ஸ்திரீகளோட ஒரு கொண்டாடி கொண்டு இருந்திருந்தவன் சந்தோஷமா இருந்த இடம். அந்த சமயத்துல சொன்னவனே என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்போ ஹனுமார் வார்த்தையை சொல்றார், கிருதா அபராதசிதே நான்யத் பசியாம்யஹம் க்ஷமம் அந்தரேன அஞ்சலிம் பத்வா லட்சுணஸ்ய பிரசாதனாத்து என்பதாக. கிருதாபராத சேகிதே நான்யத்து பசியாம்யஹம் க்ஷமம், நீ தப்பு பண்ணு. சுக்ரீவனை பார்த்து சொல்றவர், சொன்ன நாள்ல நீ போல, போயிருக்க வேண்டியதுதான். நீ விஷய சுகத்தை அனுபவிச்சுட்டு நீ இருந்துட்ட, நீ தப்பு பண்ணிட்டதுனால உன்ன நீ பண்ணவனுக்கு அந்த தப்பு போக்கடிச்சுக்கிறதுக்கு அதை மன்னிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு. என்ன வழி அது தெரியுமா அப்படின்னா, அந்தரே அஞ்சலிம் பத்வா லட்சுணஸ்ய பிரசாதனாத்து, கை கூப்பறது ஒரே ஒரு வழிதான். அந்த கை கூப்பறது தவிர, அஞ்சலி பண்றது தவிர வேற எந்த வழியும் தெரியல. நீ போய் கையை கூப்பிட்டு லட்சுணம் காலில் போய் விழு. அப்ப விழுந்து எனக்க உன்னுடைய தப்பெல்லாம் அவர் க்ஷமிச்சுடுவார் என்று சொல்ற அந்த அஞ்சலிக்கு அப்பேற்பட்ட பிரபாவம் இருந்திருக்கு. அதுக்கு அந்த அஞ்சலி என்ன பண்ணும், இப்ப இவன் பண்ண பாபத்தை போக்கடிக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாபம் என்ன, ராமனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, சொன்ன நாள்ல சொன்ன வார்த்தையை தப்பி நடந்து கொள்றது, இதெல்லாம் பாபம். இந்த பாபத்தெல்லாம் போக்கடிச்சு அனுகிரகத்தை ஏற்படுத்துவது இந்த அஞ்சலி ஆனபடினால அந்த அஞ்சலிக்கு அந்த அஞ்சலி தவிர வேற எதுவுமே இல்லை என்று சொல்ற. அந்த அஞ்சலியினுடைய பிரபாவம் அப்பேற்பட்டது. இதுக்கு மேல இன்னொரு ஒரு விஷயமும் அதே இடத்துல பார்க்கணும். சுக்ரீவனும் ராமனிடத்துல பக்தி இருந்திருக்கவ, லக்ஷ்மணனும் ராமனிடத்துல பக்தி இருக்கிறவர் தான். அந்த ரெண்டு பேருமே பகவத் பக்தாளா போயிட்டு அப்படினால ரெண்டு பேரும் பாகவதாளா ஆயிட்டா. அந்த பாகவதாளா ஆன பிறகு பாகவதர்கள் ஒருவருக்கு ஒருவர் வசை சொற்களை சொல்வது என்பது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். லக்ஷ்மணர் சுக்ரீவனை பார்த்து மாவாலி பதமன்வகாகான்னு சொன்னாரே அது சரியாது என்று கேட்டா, அப்போ பார்க்கணும் அதுக்கு இது ஒரு பாகவத அபச்சாரம் ஏற்பட்டுடுத்தோ இல்லையோ. இந்த பாகவத அபச்சாரத்தை போக்கடிக்கிறதுக்கும் வழியும் ஸ்ரீமத் ராமாயணத்துல காண்பிச்சு கொடுக்கிறார் வால்மீகி பகவான். எப்படி பாகவத அபச்சாரத்தை போக்கடிக்கிறது அப்படின்றதுக்கு, இவர் சுக்ரீவன் லக்ஷ்மணனிடத்துல வந்து ஏதோ விஸ்வாசா பிரணயனவான்னு சொல்லிட்டு ராமர் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நினைச்சிருந்து நான் கொஞ்சம் செய்துட்டேன், என்ன தத்சர்வன் சந்துமரகசின்னு சொல்லி சொன்னார், என்ன நீ மன்னிச்சு கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்றார் கை கூப்பிண்டு சுக்ரீவன். அப்படி கை கூப்பின உடனே இவ்வளவு நாள் முன்ன வரைக்கும் எவ்வளவு கோபமா இருந்தாரோ அந்த லக்ஷ்மணர் அப்படியே மாறிட்டேரா அந்த கையை கூப்பின உடனே. அவரிடத்துல அபராத ஸ்தாபனம் பண்ணுகிறார் லக்ஷ்மணர். எச்ச சோகாபி பூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷாண்யுக்தா தத்வம் தச்சத்வம் க்ஷந்துமர்ஹசி அப்படின்னு சொல்லி சொல்ற, நானும் உன்னை கோவித்து கொண்டு வசை சொற்களை சொல்ல வேணும் என்று நான் சொல்லவில்லை, வெய்யணும்னு நான் வெய்யல. ஆனா ராமர் பட்ட படுற கஷ்டத்தை பார்த்தேன், நீ எங்கேயோ கிஷ்கிந்தையில உட்கானு இருக்க, நான் ராமரோட கூடவே எப்பவும் நான் இருந்துட்டு இருக்கேன். நானு ஏச்ச சோகாபி பூதஸ்யன்னர், அந்த சீதையை பிரிந்து அவர் படுற கஷ்டத்தை பார்த்து ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம், அவன் லோகத்தை எல்லாம் தானே தன்னாலேயே ராமராலேயே எல்லாத்தையும், அதாவது ராவண வதம் பண்ணி சீதையை மீட்டு கொள்றதுன்றது அவராலேயே ஒரு முடிந்த விஷயம், இருந்தாலும் கூட உன்னிடத்துல உன்மூலமாக பிரதிஜை பண்ணிருக்கிறதுனால உன்மூலமாக தான் இந்த காரியத்தை செய்யணும்ன்றதுக்காக அவர் காத்துண்டு இருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இருந்துருக்க, அந்த வார்த்தைகளை கேட்டதுனாலையும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. ஆகையால உன்னுக்கு உன்னை குறித்து இப்படிப்பட்ட விசவுகள் வசை சொற்களை நான் சொல்லிட்டேன்னு, சர்வன் சந்த முருகதி நான் உன்னை வெய்யணுன்றதுக்காக நான் வெய்யலாது, அதை நீ மன்னித்து கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணர் பிரார்த்தனை பண்ற சுக்ரீவனிடத்துல. இது ஒரு பாகவதம். பாகவதாபச்சாரம் ஏற்பட்டுனாக்கா
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கின்ற ஒரு பிரகரணம் இப்படிப்பட்டது. இது அஞ்சலியினுடைய ஒரு மகிமை, அப்பேற்பட்ட அஞ்சலி. ஆகையால் அந்த அஞ்சலி என்ன பண்றது, முக்கியமாக நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கின்றது. சதைவ முஷ்ணாதி அசுபானி, அசுபானி முஷ்ணாதி. அதுக்கு மேல இன்னும் ஒரு விஷயம், இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்பதாக இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இஷ்டப்பிராப்தி என்பது என்னவென்றால், நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அடைவது. அனிஷ்ட நிவர்த்தி என்பது என்ன என்று கேட்டால், நாம் விரும்பாதது நம்மை விட்டு அகல்வது. இது அனிஷ்ட நிவர்த்தி. நமக்கு அனிஷ்டமாக, நமக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்க விஷயம், அது நம்மை விட்டு அகல்வது. இது ஒன்று. இப்போ இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு வரைச்சு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அனிஷ்ட நிவர்த்திக்கு தான் முக்கியத்துவம். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்டப்பிராப்தி, அனிஷ்டம் போய் போய் அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்டப்பிராப்தி வந்தாதான் அது ஏற்படக்கூடியதாக இருக்கும். வெறும் இஷ்டப்பிராப்தி மாத்திரம் வந்ததுன்னாக்க அது நமக்கு ஏற்படுத்தி இருக்காது. உதாரணத்துக்கு, மொத்தம் சரீரத்தில் வயிற்று வலியோட ரொம்ப அவசரப்பட்டுருக்கான், சரி, அந்த வயிற்று வலியோட அவசரப்பட்டுருக்கவனுக்கு பணம் காசும் தேவைப்படுறது. அதாவது ரெண்டு விதம், இந்த பணம் காசுன்றது இஷ்டப்பிராப்தி, பணம் காசு நிறைய கொடுத்து விடுற ஆனால் வயிற்று வலியே போகலை அப்படின்னா இந்த பணத்தினால அவனால் எதுவுமே அனுபவிக்க முடியாது. இஷ்டப்பிராப்தி வந்தாலும் அனிஷ்ட நிவர்த்தி இல்லாததுனால அந்த அனுபவம்ன்றது ஏற்படாது. அந்த மாதிரி முதல்ல போக வேண்டியது என்ன, அப்போ என்ன சொல்லுவான், பணம் காசு இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இப்படி சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாத போயிட்டே நான் என்ன பண்ணுவேன்னு கஷ்டப்படுவான் அப்போ. ஆகையால் அந்த அனிஷ்ட நிவர்த்தி போன பிறகுதான் இஷ்டப்பிரப்தி பிராப்தின்றது வரணும். அந்த பகவத் கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக இருந்துருக்கிற பாபங்கள் போன பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இஷ்டப்பிராப்தி சொல்லணும். அந்த அந்த அனிஷ்ட நிவர்த்தியை முதல்ல சொல்றார் இங்க, முஷ்ணாதி அசுபானி. இந்த கை கூப்பின உடனே அசுபானி முஷ்ணாதி போக்கடிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அசேஷதகா என்பதாக சொல்லுகின்றார். ஒரு சில பிராயச்சித்தம் பண்ணுவானாக்க, அந்த பிராயச்சித்தம் பண்ணச்சே எந்த தப்புக்காக அந்த பிராயச்சித்தம் பண்றோமோ, எந்த பாபத்துக்காக பிராயச்சித்தம் பண்றோமோ அந்த பாபம் தான் போகும். மீதி பாபங்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்கும். பிராயச்சித்தத்தினால போனது அந்த ஒரு தனிப்பட்டதாக இருந்துருக்கிற அந்த ஒரே ஒரு பாபம் மாத்திரம்தான். ஆனா கையை கூப்பிட்டமானா, பெருமாளிடத்துல கையை கூப்பிட்டமானாக்கா அது என்ன பண்ணும்னா, அசுபானி முஷ்ணாதி அசேஷதா, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் மொத்தத்தையும் போக்கடிச்சுடுறோம். இதுதான் இதுக்கு விசேஷம். ஏன்னா அசுபங்களே துளி கூட இல்லாதபடி இந்த கிருச்சனம் பண்ணிக்கிறோம், சாந்திராயண விரதம் பண்றோம். கிருச்சனம் பண்ணிக்கச்சு ஏதோ இந்த பாவத்துக்காக அப்படின்னா, அநேக கால சாயம் பிரார்த்தன உபாசன அகரண பிராயசித்தார்த்தம் என்பதாக சொல்றோம். நித்தியம் கார்த்தாலையும் சாயங்காலமும் உபாசனம் பண்ணணும். எத்தனை பேர் உபாசனம் பண்றோம், ஒருத்தரும் பண்றது இல்லை. ஆகையால இருந்து இதுவாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கச்சே ஆவணி ஆவட்டத்தை இன்னைக்கான சமிதாதானமான பண்ணியிருந்தோம். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துன்னாக்கா எத்தனை பேர் உபாசனம் பண்றேன், எத்தனையோ ஒருத்தரும் பண்றது இல்லை. ஏதோ பிரகரணம் வரச்சே தான் வந்து ராதாதிகளோ இல்லை சுபமோ இதுகள்லாம் வரச்சே தான் பண்றாளே தவிர மீதி நாள்லாம் உபாசனமே பண்றதில்லை. அக்னி சந்தானம் பண்ணிக்கிட்டு அப்போ நாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கிறோம். என்ன பிராயச்சித்தம்னா, நாளாக சாயங்காலமும் கார்த்தாலையும் நாம் பண்ணாத உபாசனம் பண்ணாததுக்கு உண்டான பிராயச்சித்தமாக இது பண்ணுறது. ஸோ தண்டல தானம் கரிசேன்னு தண்டல தானம் சொல்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுன்றது சாஸ்திரத்தை விதிச்சிருக்கு. இப்போ அந்த பிராயச்சித்தத்தினால போகக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எந்த பாப்பமோ அந்த பாப்பம் மாத்திரம்தான் போகும். ஆனா கை கூப்பிட்டமானாக்கா அந்த பகவத் கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற அசுபங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் மீதி இல்லாமல் மொத்தம் போயிடுறதுன்னு சொல்ற. ஔத்சுக்கபூர்வம் உபகிருத்திய மகாபராதம்
மாதப்பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்தாம் ஆலிஹ்யதான் நிரவசேஷமலத்த திருப்திஹி சாம்யஸ்ய ஹோ விஷகிரீஷ திருதாதயேத்வம். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் தயாதேவியை பார்த்து சொல்கிறார். தயாதேவிக்கு அந்த பெருமாளுக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு என்னென்ன எதுவுமே இல்லை. என்ன இருந்துருக்கு, என்னென்ன இருக்கிறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், பாபங்கள் தான். அந்த பாபங்களை தான் உபகாரமாக பெருமாளை என்ன ரிக்கஹஸ்தேனோ நோ பேயாது. தேவதை பெருமாளை சேவிக்க போச்சே வெறும் கையோடு போகக்கூடாது, ஆச்சாரியனை சேவிக்க போகச்சே வெறும் கையோடு போகக்கூடாது, ராஜாவை பார்க்க போகச்சே வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த ரிக்தஹஸ்தமாக போகக்கூடாது, உபகாரம் எதனா எடுத்தும் போகணுமே, என்ன எடுத்தும் போகலான்னு பார்த்தோம்னா என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னா சரி என்னிடத்துல ஒன்று, ஆனால் என்னிடத்துல ஒன்று நிறைய இருந்துருச்சு. என்ன இருந்துச்சுன்னா என்னுடைய பாப்பங்கள்லாம் இருந்துட்டுருக்கான். அந்த பாப்பங்கள்லாம் இருந்துட்டுருக்கிறதுன்ன உடனே அது எடுத்தும் போகிறோமே, இது ஒரு இப்படி போய் ஒரு மட்டமான வஸ்துவை போய் நம்ம எடுத்தும் போகிறோமே, இதை தான் போய் உபகாரமாக சமர்ப்பிக்கணும்னு துளி கூட வெக்கப்படலையா. ஔத்ஸுக்ய பூர்வம் உபகிருத்ய மகாபராதம். நான் உன்னிடத்துல திருவேங்கடமுடைய எனக்கு அந்த தயாதேவிக்கு என்னுடைய அபராதங்கள் எல்லாம், சாதாரண அபராதங்கள்ல மகாபராதங்கள், அந்த மகாபராதங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொண்டு வந்து உபகாரமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேனா. அந்த சமர்ப்பித்த உடனே அந்த தயாதேவி என்ன பண்ணுறாளாம், அதை அப்படியே ஏற்றுக்கிறாளாம், சந்தோஷமாக ஏற்றுக்கிறாளாம். நாம் எதனா ஒரு வஸ்துவை ஆச்சாரியனுக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தோம், இல்லை யாருக்கானா கொண்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கொடுத்த உடனேயே அந்த வஸ்துவை எடுத்து பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டாள்னாக்க அதில் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம், பிரீத்தி ஏற்படுறது. ஓஹோ இது வாங்கி வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னவனாக்கா கொடுத்ததுக்கு ஒரு சார்த்தக்கியம் ஏற்பட்டுருக்குன்னா. ஆச்சாரியன் கல்யாண பத்திரிகை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பித்த உடனே அந்த பத்திரிகையை எடுத்து அவர் ஒரு வாட்டி பார்த்தேர்னாலே அது ஒரு பெரிய விஷயம். வில்லிவில ஐசிங்கர் 40 ஐசிங்கர் எழுந்துள்ள இருக்கச்சு இன்னைக்கு கூட எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்துருக்கு. சுவாமின்னு சொல்லுவார், அவருடைய ஷஷ்டத்த பூர்த்தி, அந்த ஷஷ்டத்த பூர்த்திக்காக ஐசிங்கரும் சுவாமியும் வில்லிவலம் சுவாமியும் சுவாமி தேவிகளும் நாவல் பாக்கத்துக்கு எழுந்துருளினா. நாவல் பாக்கத்துக்கு வந்து சுவாமி அங்கே எழுந்துருளியிருந்த சுவாமியை தண்டம் சமர்ப்பிச்சு சுவாமியினிடத்துல ஷஷ்டத்த பூர்த்தி பத்திரிகையை கொடுத்த சுவாமி என்ன அந்த பத்திரிகையை வச்சு சேவிச்சுட்டு நின்றுந்த. அந்த நிக்கச்சே சுவாமி அந்த பத்திரிகையை எடுத்த, பத்திரிகையை எடுத்து மூணு பக்கம் ஒன்று சம்ஸ்கிருதத்தில் தமிழில் அப்புறமா இங்கிலீஷில் இதெல்லாம் போட்டிருந்து அது எல்லா பக்கத்தையும் சம்பூர்ணமாக கட்டாட்சிச்சுட்டு அப்புறமா சுவாமியை பார்த்து வெளியே சுவாமியை பார்த்து ஒரு புன்சிரிப்போடு வரச்சே விசாரிச்சா எடுத்து சௌக்கியமான மாதிரி இந்த பத்திரிகையை வச்ச உடனே எடுத்து பார்த்து மொத்தத்தையும் இந்த ஆந்தம் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் கட்டாட்சிச்சாச்சு. அது பார்த்த உடனே வில்லியலும் ஐசிங்கருக்கு சுவாமிக்கு அப்போ சுவாமியாக எழுந்துள்ளதுனால அவ்வளவு சந்தோஷம். அது எத்தனையோ சன்னியாசாசிரமம் சுவீகரிச்சிருந்த பிற்பாடு கூட ஐயா சுவாமி பற்றி சொல்லச்சே சுவாமிக்கு பரமகிருப்ப, இந்த பத்திரிக்கை கொடுத்த உடனே சரி வச்சுட்டு போட்டான் அப்படின்னு இல்லாத அதை எடுத்து உடனே எடுத்து எல்லா பக்கமும் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சாச்சாரு. அது எப்பேற்பட்ட கிருப்பைன்னு அடிக்கடி சொல்றது. அந்த மாதிரி நமக்கு ஒரு வஸ்துவை கொடுத்தோம்னாக்க கொடுத்த உடனே அதை சந்தோஷமா வாங்கிண்டான்னு கொடுக்குறவாளுக்கு ஒரு திருப்தி. நான் என்னிடத்துல இருக்கிற பாப்பத்தை கொண்டு போய் உனக்கு கொடுக்குறேன், நான் அந்த பாப்பத்தை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா நீ வாங்கிண்டு துளி கூட மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் நீ சுவைத்து விடுகிறாய் என்பதாக சுவாமி தயாசதகத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த அஞ்சலி என்ன பண்ணோம்னா பிரபாளு கை கூப்பின மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் துளி கூட, அதாவது எப்பேற்பட்ட அசுபங்கள்னா பகவத் பிராப்திக்கு தடங்களாக இருக்கக்கூடிய அசுபங்கள் எல்லாவற்றையும் அசேஷதா முஷ்ணாதி, துளி கூட மிகுதி வைக்காமல் போக்கடிக்கின்றது. சரி, இது மாத்திரம் இதனால ஏற்பட்டது அனிஷ்ட நிவர்த்தி. அடுத்தது வர இது என்னது அப்படின்னா இஷ்ட பிராப்தி சொல்லணும். அனிஷ்ட நிவர்த்தி மாத்திரம் வந்தா இஷ்ட பிராப்தி போகணும் இல்லையோ, அந்த இஷ்ட பிராப்தி சுபானி புஷ்ணாதி, சுபானி புஷ்ணாதி சுபங்களையும் நமக்கு கொடுக்கின்றது.
அந்த சுபங்கள் எப்பேற்பட்டது அதுதான் பார்க்கணும். இந்த சுபங்கள்ன்றது எது சுபம், ஏன்னா அசுபம் எதுன்றது சொல்லியாச்சு, சுபம் எதுன்றது பகவத் கைங்கரியம் தான். அது புஷ்ணாதின்னா மேன்மேலும் வளர செய்கின்றது. இந்த பகவத் கைங்கரியமாகிற சுபங்களை மேன்மேலும் வளரச் செய்வதாக இருந்திருக்கு என்பதாக சொல்றார். இது அனிஷ்ட நிவர்த்தி. டாக்டர் போய் பண்ணுவானாக்க நமக்கு உண்டான அனிஷ்டத்தை வைத்தவலியை தான் போக்கடிப்பான், மீதி சுபங்கள் எல்லாம் அவனால ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டரால எதுவும் பண்ண முடியாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார், அனிஷ்ட நிவர்த்தியோட மாத்திரம் இல்லாமல் இஷ்ட பிராப்தியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் அதுக்கு காரணமா சகாயமாக உபகாரமாக இருந்திருக்கிறது. ஜலி வன்மாவை அமளந்தயம் வாமனா நின் பன்மாமாய பல்விரவியில் படுகின்றயாம். பொன்மாவல்வினை தொடர்களை முதல் அறிந்து நின் மகாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்றுகொலோ. இது நம்மாழ்வார் பாரிக்கின்ற ஒரு விஷயம். மகாபலி சக்கரவர்த்தியாக, மகாபலி சக்கரவர்த்திக்கு அவருடைய ஒரு கொழுப்பை அடக்குவதற்காக அவதரித்த அவதாரம். இன்னும் கேட்டா மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காக நீர் செய்த அவதாரம் வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரத்தை எடுத்து நீ வையத்தை அளந்து கொண்டவன், லோகம் மொத்தத்தையும் உன்னுடைய திருவடிகளாலே அளந்து கொண்டவன். விஷ்ணு பதவி அது விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் த்ரீணி பத விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியா என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வன்மா வையமளந்த என்று சொல்லுகின்றார், வையத்தை அளந்தவன். இது மகாபலிக்கு ஒரு சுக்ராதி, அது மகாபலி விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, சுக்கராச்சாரியர் முதலியவர்கள் தடுத்தாலும் கூட என்னிடத்திலே ஒருத்தன் யாச்சிச்சுட்டான்னாக்க அவனுக்கு கொடுக்கறதே சரி என்று தீர்மானம் செய்து உமக்கு தானம் செய்ய துணிந்தவனாக இருந்திருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே அவனுக்கு வையமளந்தவனாக இருந்திருக்கவன், அந்த லோகத்தை எல்லாம் அளந்தவனாக இருந்திருக்கிற எம் வாமனா என்று சொல்லுகின்றார். நீ அவதாரம் பண்ணது பலி சக்கரவர்த்திக்காக அல்ல, இந்திரனுக்காக அல்ல, இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணார் என்று சொல்லுகின்றோம் வாமனாவதாரத்தினுடைய காரணத்தை. ஆனா அதெல்லாம் கிடையாது. இல்ல பலி சக்கரவர்த்திக்கு ஏற்றம் கொடுப்பதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணார்னு சொல்லலாம், ரெண்டும் கிடையாது. எனக்காக நீ அவதாரம் பண்ணன்னு ஆழ்வார் சாதிக்கின்றார். எம்பாமனா என்று இது என்ன பண்ணும், நின் என்ன மாயா துரத்தையான்னு சொல்றது இருக்க, என்ன எம்பெருமானுடைய மாயையானது ஒருவராலையும் போக்கடிக்க முடியாதது, அந்த பெருமாளாலதான் அதை போக்கடிக்க முடியுமே தவிர வேற யாராலையும் போக்கெடுக்க முடியாதது. பன்மாமாய பல்விரவியில் படுகின்றயான், உன்னுடைய மாயினாலே பல்பிறவியல் நான் பண்ண பாப்பா ஒண்ணு பாப்பானுகுணமாக எத்தனையோ பிரகிருதி சம்பந்தத்தை அடைஞ்சு எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களை நான் எடுத்துட்டு இருக்கிற நான், இது முடிஞ்சு போச்சான்னு தெரியாது, இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குன்றது எனக்கு தெரியாது, கீழே போக போக போயிட்டே இருக்கும், எவ்வளவு ஆழம் காண முடியாதபடியாக இருந்துட்டு இருக்கிற நான், எனக்கு பொன்மாவல்வினை தொடர்களை முதலரித்து இப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற தொன்மா அப்படின்னா சேதனன் எவ்வளவு நாள் அனுபவித்தாலும் போகாததாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற கர்ம பந்தங்கள், அந்த கர்ம பந்தங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து தொன்மாவல்வினை தொடர்களை முதலறிந்து நின் மகதாள் சேர்ந்து நிற்பது. அந்த பாபங்கள்லாம் வாசனையோட மொத்தம் போக்கடித்து பகவத் பிராப்திக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற எல்லாவற்றையும் போக்கடித்து
நின்மாத்தாள் சேர்ந்து பரமபிராப்தியமாக இருந்திருக்கிற நிரதிசயம் போக்யமாக இருந்திருக்கிற திருவடிகள் தொடங்கி முத்திஷ்ய இங்க ஆரம்பி சொன்னாரே அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை கிட்டி அதை அடைந்து நிற்பது நிற்பது எஞ்ஞான்றுகளோ எப்பவோ என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த பகவத் எம்பெருமானுடைய திருவடிகளுடைய பிராப்தியை ஏற்படுத்தி கொடுப்பது சுபானி புஷ்ணாதி, இது சுபங்களை ஏற்படுறது. அந்த பரிபூர்ணமான சுபங்கள் பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவத்துக்கு அதுக்கு உண்டான உபாயம் பரிகரம் அதிகாரம் இது சுயம் பிரயோஜனமான கைக்கரியம் இவை எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக ஆக்கிறது. இது என்ன எம்பெருமான அடையணும்னாக்க அதுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்னு பக்தி, அது முடியாதவளுக்கு பிரபத்தி. பக்திக்கு அதிகாரியாக இருந்துருக்கவா பக்தி யோகம் பண்ண வேண்டியது, அதற்கு அதிகாரியாக இல்லாதவா அவ அக்கிஞ்சனாளாக இருந்துருக்கிறவா அவளுக்கு பிரபத்தி. அந்த பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு அங்கங்கள்லாம் சம்பூர்ணமாக இருக்கணும். எப்பேற்பட்ட அங்கங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க இதுல ஆணுக்கொல்லி சங்கல்பம் ராசிக்கொல்லி வச்சனம் மகாவிஸ்வாசம் கோஸ்திர தோரணம் இப்படி எல்லாம் வரிசையா சொல்லப்பட்டிருக்கிறது. காற்பண்யம் இப்படி எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட அஞ்சு அங்கங்களும் அந்த அங்கங்களுடைய பூர்த்தி இது பரிபூர்ணமாக இருந்துருக்கும். அந்த பரிபூர்ணமாக இருந்தாதான் அந்த உபாய பூர்த்தின்றது ஏற்படுறது. அந்த உபாய பூர்த்தி ஏற்படுத்தக்கூடியது இந்த அஞ்சலி. உபாய பூர்த்தி ஏற்பட்டதுன்னாக்க தானா பகவத் கைங்கரியம்ன்றது ஏற்படுறது. அந்த பகவத் கைங்கரியத்தையும் பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுப்பது இந்த அஞ்சலி தான். அதோட மாத்திரம் இல்லாமல் இதுக்கு அதிகாரம் உணமுல்லியம். இந்த அதிகாரம்ன்றது என்ன, இந்த எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருக்கின்றிருக்கிற உபாயத்தை செய்வதற்கு உண்டான அதிகாரம். அந்த அதிகார பூர்த்தியும் நமக்கு ஏற்படுத்தி உபாய பூர்த்தியை ஏற்படுத்தி அந்த கைங்கரியத்தினுடைய தொடர்ச்சியை ஏதோ ஒரு நாள் கைங்கரியன்றது இல்லாமல் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த அஞ்சலி தான். சுபானி புஷ்ணாதி நஜாதுஹீயதே சகத்கிருதாஞ்சலிகி, ஒரு வாட்டி பண்ணிய அஞ்சலி நம்மளுடைய அசுபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கின்றது. அது மாத்திரமல்ல சுபங்களை ஏற்படுத்துகிறது. அது வந்த பிற்பாடு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மறுபடியும் நஜாதுஹீயதே ஒரு பலனை கொடுத்துட்டு அத்தோட நின்று போயிடுத்துன்னு இல்லை. இது எப்பவுமே இந்த அஞ்சலி பண்ணது இருக்க குறையாதபடி எப்பவும் பண்றது. நம்மளுடைய சுபங்கள் குறையாதபடி இருக்க பண்ணுகிறது, குறைவுபட்டு வீணாகாமல் பண்ணுகிறது என்பதாக சொல்கின்ற சுபானி புஷ்ணாதி நஜாதுஹீயதே. எவரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுது எழன் மனனே தொழுது எழு என் மனனே. அந்த தொழுது எழுவதுதான் இருக்க அதை கொண்டுவார். அது மாத்திரம் இல்ல யமரேழ் கேசவன் தமர கீழ்மேல் யமரேழ் எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்று அந்த நம்மாழ்வார் அருளி செய்தபடி அஞ்சலி பண்ணின யாரெல்லாம் அஞ்சலி செய்தாலோ அவளுக்கு மாத்திரமில்ல அவளை சார்ந்தவர்களுக்கும் உபகாரமாக இருக்கின்றது என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆள வந்தார் அருள்கின்றார். இதில் அஞ்சலி வைபவத்தில் அந்த ரகசியத்தின் மூலமாக சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கின்றார். இதில் இன்னும் சில ஆட்சேபங்களும் சமாதானங்களும் சொல்ல வேண்டியுள்ளன. அவை எல்லாவற்றையும் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடையவும் அளவந்தாருடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களுடைய தாமரைகளிலே அஞ்சலி செய்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.